வெல்கம் பேக் புதிய கம்பம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இந்த நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வரும் ஆன் செல்ஃப் அவேர்னஸ் மந்த். இன்னைக்கு செல்ஃப் அவேர்னஸ் மந்த்ல நம்மளுக்குலாம் வந்து நிறைய அவேர்னஸ் ஏற்படுத்த போறது அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கெஸ்ட் அவருக்கு வந்து பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, ஏன்னா வந்து மற்றவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட அதிகமாக தெரியும் அவரை பத்தி அப்படின்னு நினைக்கிறேன். லேனா தமிழ் வாணன் அவர்கள் வந்திருக்காங்க, எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி வந்து எங்களோட தந்தை தாய், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பேசி கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து எங்களோட ஷோல உங்களை இன்டர்வியூ போடன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அகெயின் சார். சார் இந்த செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அவேர்னஸ், அது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கோவம் தான் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, அதில் தான் அங்கே ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணுவான்னு இவருக்கே தெரியாது. அப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் இவர் இதே தான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்போ நீங்கள் உங்களை மனசுக்குள்ளே நீங்கள் தெளிவாக இல்லை, நான் இது வந்தால் இது பண்ணுவேன், இது வந்தால் இது பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனத்தெளிவு பல பேர் இடத்துல கிடையவே கிடையாது. தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை முழுமையாக உணர்ந்தவர்கள் என்று நான் பெரும்பாலானவர்கள் என்னால் சொல்லவே முடியல. எனவே நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை வந்து பார்க்கணும். நோ தை செல்ஃப் என்று மேலை நாட்டில் ஒரு புத்தகம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. உன்னை நீ உணர், இதை சொல்லாதவங்களே கிடையாது. வள்ளலாறுலேருந்து புத்தரே இந்த வந்து இந்த கேள்வியை தனக்குள்ளே கேட்டு உணர்ந்தவர், விவேகானந்தர் இந்த கேள்வியை கேட்டவர், மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் இந்த கேள்வியை வந்து தனக்குள்ளே கேட்டிருக்கிறாங்க. பாமரர்களாகிய நாம் கண்டிப்பாக இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டு ஒரு தெளிவு பிறந்த பிறகு நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் இப்படி கையாளுவேன், அந்த நேரத்துக்கு முடிவெடுப்பேன், அந்த சூழ்நிலையை கருதி முடிவெடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து மனசில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து தேவை. அதை எப்படி பெற முடியும்னு சொன்னால் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்வேர்ட் கேரக்டர், அவுட்வேர்ட் கேரக்டர்னு ரெண்டு விதமான மனிதர்கள் ரெண்டே பெரும் பிரிவாக பிரிச்சிடலாம். இந்த இன்வேர்ட் கேரக்டர் எப்போ பார்த்தாலும் தங்களுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியில் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்கள வந்து ரிசர்வ்டு டைப்புன்னு அவங்களோட சொல்லலாம். இவங்க ரொம்ப வெளியில் பேச மாட்டாங்க. ஆனால் இன்னொரு கதாபாத்திரம் இருக்கேன், நான் சொன்ன மற்ற கதாபாத்திரம் எப்போ பார்த்தாலும் வெளியிலே பேசிகிட்ருக்கும், வெளியாளை விமர்சிக்கும், வெளியாளை பார்த்து குறை சொல்லும், வெளியாளை பார்த்து பொறாமப்படும், வெளியாள்கிட்ட கோவப்படும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களை நீங்கள் உணர்ந்தவர்களாக மாற முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்வேர்ட் கேரக்டர் வந்து அவுட்வேர்ட் கேரக்டரோட ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளேயே எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு குறை அவங்க சகஜமாக பழகலைங்கிற ஒரு குறை தான் அவங்ககிட்ட சொல்லலாம். ஓகே சார், இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பீப்புள் பற்றி சொன்னீங்க சார். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன எல்லாருமே நினச்சிக்கிறாங்கன்னா எனக்கு எல்லாமே என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொதுவாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த செல்ஃப் அவேர்னஸ்க்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? செல்ஃப் அவேர்னஸும் தங்களை தாங்களே உணர்வதற்கு இடையில் பெரிய வேறுபாடுகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு நூலிழை வேறுபாடு வேண்டுமானால் இருக்கலாம். தான் யார், எப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வந்தவன் நான், எனக்கு என்ன தேரும், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் எந்த மாதிரி இடத்துல பணிபுரிகிறேன், என்னால் என்னென்ன ஒரு திறமைகளை வந்து சிறப்பாக செயலாற்ற முடியும், இதெல்லாம் வந்து செல்ஃப் அவேர்னஸ். அதாவது வேறு வகையில் சொன்னால் தன்னுடைய புறநிலைகளை வந்து உணர்ந்திருக்கிறவங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் தன்னை அறிவது என்பது உள்ளுக்குள்ளே அது வந்து மனம் சார்ந்த விஷயம், இது வந்து வெளி உலகம் சார்ந்த விஷயம். இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் எந்த நிலையத்திலேருந்து நான் பேசிகிட்ருக்கிறேன், நான் இப்போ வருணோடு பேசிகிட்ருக்கிறேன், அதெல்லாம் வந்து வெளி உலகம் சார்ந்த விஷயம். அது வந்து பெரிய வெற்றியை பெருசாக தராது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருவன் தன்னை உணர்ந்து கொண்டு இருக்கிற அந்த வெற்றி இருக்குது, அதுக்கு இணையாக எதுவுமே இல்லை. ஏன்னா எதை எடுத்து செய்தால் நான் வந்து தோல்வி அடைவேன், எதை எடுத்து நான் செய்தால் வெற்றி அடைவேன் என்கிற தெளிவு ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அவன் அடைவது பெரும்பாலும் தோல்வியில் போய் வந்து முடியலாம். எனவே தன்னை உணர்தல் என்பது மிகப்பெரிய பலம். அதை நிறைய பேர் அதை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றின சிந்தனைகளை நம்ம பேசிகிட்ருக்கிறோம். இது வரைக்கும் ரொம்ப அதிகம் பேசப்படாத விஷயங்கள், வாழ் முன்னேற்ற சிந்தனைகள், அது ரொம்ப விவாதிக்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஓகே சார், அதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி பேசினாலே எல்லாம் ரொம்ப ஃபிலாசபி, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போய் பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. பட் எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட அடுத்த கேள்வி இருக்க போகுது சார். ஸோ ஒரு ஒரு பர்சனுக்கும், எல்லா இண்டிவிஜுவலுக்கும் வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது முக்கியமாக, அது ஏன் அவசியம் எல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஒரு பழைய பாடல், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம்,
உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன அதாவது ஒரு திரைப்படத்தில் வர வரிகள் என்பதற்காக நம்ம வந்து எதையுமே நம்ம ஒரு அடுத்தபட்சமாக நினச்சிட முடியாது. வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப அழகாக பல திரைப்படங்கள் சொல்லியிருக்கு, இந்த குறிப்பாக இந்த பாடல். எனவே நீங்கள் கேட்டதுக்கு இந்த பாடலையே வந்து ஒரு விடையாக வந்து சொல்லலாம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வெற்றிகளை பெறணும்னு சொன்னால், அல்லது வேறு வகையில் அதை புரட்டி போட்டு சொல்கிறதுன்னா, யாரெல்லாம் வெற்றிகரமாக மனிதர்களாக இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து வெளி உலக முடிவுகளை மட்டுமல்ல தங்களத்தை பற்றி தாங்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறவர்கள். எதில் இறங்கலாம், எதில் இறங்கக்கூடாது, எது என்னால் முடியும், எதனால் முடியாது என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது, மனசு தெளிவு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து வெற்றி அடைகிறாங்க. எனவே உங்களை நீங்கள் உணருங்கள், நீங்கள் மாபெரும் வெற்றியை நீங்கள் வந்து பெறலாம் என்பதை பார்க்கிற பொழுது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக தான் எனக்கு படுது. ஓகே சார். சார், வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவலான ரொம்ப யூனிக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல சார். ஸோ எல்லாருமே வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறத பண்ணும்போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு முறை வச்சுக்கணுமா, இல்லை இதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருக்கா சார்? இல்லை, அதாவது நம்ம ஒரு படைக்கப்பட்ட விதத்திலேயே நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை இது எதுக்கு எடுத்தாலும் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இந்த இவன் எதுக்குமே அழமாட்டான், இவன் பசிக்கு கூட அழமாட்டான், நாமளே கொண்டு போய் வாயில் வச்சா திணிச்சாதான் உண்டுன்னு ஒரு தாய் சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்குறோம். ஸோ மன மடிப்புகள்லேயே, மூளை மடிப்புகள்லேயே ஆரம்பத்திலேயே சில கதாபாத்திரங்கள் குழந்தை வடிவிலேயே அது வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அது போக 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 புறநிலை மாற்றங்களால், சூழ்நிலை காரணமாக, தேவை காரணமாக, நிர்பந்தம் காரணமாக, அல்லது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த தாக்கக்கூடியவங்களுடைய காரணமாக, உதாரணமாக ஒருத்தன் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கான், திருமணமான பிறகு அவனுடைய வாழ்க்கை வந்து அடியோடு வந்து மாறுது. ஏன்னா வருகிற கதாபாத்திரம் எப்படி அப்படி அவங்களுடைய அந்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ். தாயிட்டம் அவ்வளோ பிரியமாக இருக்கிறான், திருமணத்துக்கு பிறகு அவன் அப்படி அடியோடு மாறி போயிடுறான். பெண்கள் மாறுவதே கிடையாது. அப்போ ஏதோ அடிப்படை குணங்கள்னு ஒன்று இருக்குது, சூழ்நிலைகள் வந்து அவனை மாற்றுது. ஆனால் தன்னை ஆழமாக அழுத்தமாக உள்ள உணர்ந்தவன் ஒருவன் இந்த புறச்சூடுகளாலேயோ, நான் சொல்லக்கூடிய இந்த கதாபாத்திரங்களாலேயோ வந்து மாறவே மாட்டான். என்றைக்குமே பாதிக்கப்படுறதில்லை, பாதிக்கப்படுறதில்லை. ஓகே சார். அவன் அவங்களாவே இருக்கிறான், அது காரணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற தெளிவு. ஓகே சார். ஸோ இப்போ வந்து என்ன தான் சொன்னாலும், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும், நம்ம பீப்புளுக்கு வந்து அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் தாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் கேட்பாங்க. ஸோ நானும் அதே தான் சார் கேட்குறேன், இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் வழி இருக்கா? அதை நோக்கி போகிறதுக்கு தான் நான் முதல்ல வழி சொல்ல விரும்புகிறேன். மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு உரிய கலை வந்து தியானம். தியானத்தில் வந்து நாம் அமர்ற போது எட்டு வகையான தியானங்கள் இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய ஒரு செழுமை இருக்குது, அதை வந்து இயற்கை செழுமையை பற்றி பேச வேண்டாம், நம்ம வந்து செல்வ வளம்லாம் பற்றி பேச வேணாம். ஆனால் மன வளத்தில் நம்முடைய முன்னோர்கள் இருந்த தெளிவு யார்கிட்டையுமே கிடையாது. 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக எவ்வளவு திருவள்ளுவர் எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கு நம்முடைய வாழ்க்கை. அதுக்கு பிறகு எட்டு விதமான தியானங்களை பற்றி நான் சொல்ல வந்தேன். இப்போ நானெல்லாம் மகரிஷி மகேஷ் யோகியினுடைய தியான முறையான டிரான்சண்டென்டல் மெடிடேஷன் என்கிற ஒரு முறையை நான் பின்பற்றுகிறேன். இந்த முறையை நான் 96 கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு தெளிவற்ற மனிதனாக நான் இருந்தேன். நான் அலுவலகத்தில் இருந்தால் வீட்டு நினைப்பு இருக்கும், வீட்டில் இருந்தால் அலுவலக நினைப்பு இருக்கும், சாலையில் போகும்போது எல்லா நினைப்பும் கலந்து வரும், சாலையில் என்னுடைய கவனம் இருக்காது, விபத்துகளை சந்திக்க நேரும். அப்போ என்னை மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு என்ன வழி அப்படின்னு நான் சிந்தித்த பொழுது, என்னுடைய நண்பர் ஒருவருடைய ஆலோசனையின் பேரில் நான் வந்து அந்த தியானத்தை எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மந்த்ரா, அதாவது ஒரு பொருளற்ற ஒரு சொல், அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது, அதை வந்து உதட்டால் உச்சரிக்கக்கூடாது, உள்ளத்தால் உச்சரிக்கணும், மனசால் உச்சரிக்கணும். உச்சரிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த மந்த்ரா வந்து மறந்து போகும். நம்ம எங்கேயோ ஒரு ஒரு உலகத்தில் பறக்கிற மாதிரியான உணர்வு வந்து ஏற்படும். நாம் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். அந்த சுகானுபவத்தை வந்து விளக்குவதற்கு வார்த்தைகளே கிடையாது. அப்போ நான் உணர்ந்து உணர்ந்து என்னை உள்ளுக்குள்ளே நான் போக 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 என்னை பற்றின தெளிவு எனக்கு வந்து பிறக்க ஆரம்பித்தது. நான் யார், என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய நீள அகலங்கள் என்ன, மனத்தை பொறுத்த அளவில் இதை பற்றிலாம் தெளிவு. அதற்கு பிறகு நான் பார்த்தேன்னா, நான் உணர்ச்சி வசப்படுவதே கிடையாது, ரொம்ப எதற்கும் ரொம்ப அதிகமாக நான் கவலைப்படுவது கிடையாது. நாம் முதல்ல அந்த தேர்ந்தெடுக்கிற பாதை வந்து தியான முறைகள். ஒரு 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கிடைக்கிற இந்த கலையை நான் அதனோட அருமை தெரியாமல் இருக்கிறோம். உலக அளவில்
இந்திய கலைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற மிக சிறந்த கலைகள் வந்து இப்போ கராத்தே கூட நம்முடைய கரம் தான் கராத்தே, அதுலேருந்து வந்து தான் கராத்தேன்னு சொல்கிறோம். ஆனால் ஜப்பானியர்கள் அதை வந்து ஒற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் தியான முறைகளையும் யோக முறைகளையும் இந்தியா தான் சொல்லித்தந்ததுன்னு உலகம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுது. உலகம் முழுக்க அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம் அதனுடைய அருமை தெரியாமல் இருக்கிறோம். ஸோ இந்த குழந்தை பருவத்திலையும் வந்து சுய விழிப்புணர்வை, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறத ஏற்படுத்த முடியுமா? அப்படி ஏற்படுத்தினா அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் ஒரு மனிதனாக வந்து நிற்கும் போது அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த குழந்தைன்னு சொல்லுங்கள் சார். நாம் வந்து ரொம்ப அதை கொண்டு போய் திணிக்கணுங்கிறது இல்லை. அதாவது அந்தந்த வயது பக்குவம் வரபோது அந்த பிள்ளைகள் வந்து தானாக தெரிஞ்சுக்குவாங்க. பல பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற முறையிலேயே ஒரு 8 வயசு 10 வயசுலேயே அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ குடும்ப பொறுப்பு வந்து வந்துடுது. தன்னுடைய நான் இதை கேட்கலாமா வேண்டாமா, அப்பாவால் இதை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா, அதை வந்து நம்ம கேட்குறது சரியில்லை, நம்முடைய பிடிவாதம் தவறுன்னு சொல்லி எவ்வளோ பிள்ளைகள் பக்குவமாக நடந்து கொள்ளும் பொழுது அது எப்படி அந்த பிள்ளை அவ்வளோ சின்ன வயசில் அது வந்து உணர்ந்திருக்குது, யாரோ உணர்த்தியிருக்கிறாங்க, சூழ்நிலை உணர்த்தியிருக்கு, அல்லது வந்து எதோ எடுத்து சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள் கேட்டுக்காத பிள்ளைகள்னு ரெண்டு வந்து இருக்குது. கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள் சொன்னால் சரின்னு வாங்கிக்கும், கேட்டுக்காத பிள்ளைகள் அடிபட்டு தான் திருந்தணும்னு வந்து சிலது முடிவில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நான் சொல்வேன்னா, பெற்றோர் தான் சார் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல்கள், முன்னுதாரணங்கள். அவங்க நடந்து காட்டுகிற விதமே தான் அந்த பிள்ளைகள் வந்து கற்றுக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லி கற்றுக்கிறத விட நம்ம நடந்து காட்டுகிற விதத்தில், பெற்றோர் நடந்து காட்டுகிற விதத்தில் கற்றுக்கொள்வது தான் வந்து அதிகம். எனவே நீங்கள் சரியாக நடந்து காட்டுங்க, அப்புறம் தப்பு நடந்து அது பாதிக்கப்பட்ட பிறகு இதை நீ இப்படி கையாண்டிருந்தால் ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஆயிருக்காதோன்றதை வந்து கேட்டுக்கொள்ளுகிற மனோபாவம் இருக்கிற போது வந்து நம்ம சொல்லணும். அதை பெரும்பாலும் இராணுவ கமாண்டாக தான் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம நடத்துகிறோம். அப்படி இல்லாமல் ஸ்னேகபாவத்தோடு வந்து அதை எடுத்து சொன்னால் நிச்சயமாக அதை வாங்கிக்குவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து வரவேற்க தகுந்த கருத்து, பிள்ளைகளை நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு வரணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயது பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப போய் முதுகில் சுமை ஏற்றுற மாதிரி ரொம்ப கனமான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. இன்றைக்கி செல்ஃப் அவேர்னஸ் மந்தில் பார்த்திங்கன்னா வந்து எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். எனக்கு ஒரு பர்சனல் க்வெஸ்சன் இருக்குது அவர்கிட்ட கேட்கறதுக்கு. இந்த கருப்பு கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் அதை பர்சனலாக அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். நீங்களும் குட்டி ரெஸ்ட் எடுத்துருவாங்க. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இனியவை நிகழ்ச்சியை வித் மீ வரோன். செல்ஃப் அவேர்னஸ் மந்த்தில் நான் மட்டும் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இல்லை, ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்கார் நம்ம கூட பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள். இன்றைக்கி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு வந்து நம்ம தெளிவாகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சார், இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறப்போ நம்மளை பற்றி நம்மளே வந்து நிறைய உண்மைகள்லாம் தெரிஞ்சுப்போம்ல சார், நிறைய வந்து தவறான விஷயங்கள் நம்மளை பற்றி நம்மளும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல சார். அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஒரு கில்ட்டினஸ் அது மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா, அதை நம்மளை ஆட்கொண்டுருச்சுன்னா எப்படி சார் நம்ம அவுட்கம் வெளில வருது? அது வந்து ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கொள்வது ஒரு குற்ற உணர்வாக. இப்போ என்னுடைய சட்டையினுடைய பேக்கெட்டில் என்னுடைய பேனாவுடைய இங்கு கரை பட்டுச்சுன்னா, இப்போ அது பதிவாயிட்டுருக்கே இந்த இங்கு கரை எல்லோரும் பார்ப்பாங்களே, இந்த சட்டையில் இது மாதிரி ஆயிடுச்சு, அந்த வேற ஒரு சட்டை கொண்டு வந்துருக்கலாமோ, சட்டை மாற்ற சொல்லியிருக்கலாமோ, அதாவது இந்த சட்டை மேலே இருக்கிற ஒரு சிறிய கரையை பற்றி நம்ம எவ்வளவு அக்கறைப்படுறோம், ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த இதயத்தில் எவ்வளவு கரைகளை வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம். அதை நீக்குவதற்கு அதை பற்றிய கவலை நமக்கு என்றைக்காவது வந்து வந்திருக்கா? அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. அதை பற்றி தான் நம்ம வந்து அக்கறைப்படணும். ஒரு சட்டையினுடைய கரையை விட அதுக்குள்ளே இருக்கிற மன அழுக்குகள் இருக்குல்ல, அதை வந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த சுய பரிசோதனை முறை வந்து உணர்வு. நம்ம குற்ற உணர்வாக நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்வதை விட எலிமினேஷன் தியரி, ஒவ்வொன்றாக அதை நீக்குவது. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கிற குறைகளை பட்டியலிடுங்க. பொறாமைப்படுவதோ கோவப்படுவதோ சோம்பல்தனமோ, நீங்கள் என்ன உங்கள்கிட்ட மனக்குறை இருந்தாலும் ஏன் இந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சோம், அதுக்கு வந்து ஃபெயில்யூர் அனாலிசிஸ் என்பது மேலை நாடுகளில் வந்து மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுது. தோல்வியை ஆராய்வது. நம்ம என்னென்னா தோல்வியை பற்றி பேசினாலே அதை பற்றி நீ பேசினாத எனக்கு வந்து மூட் அவுட் ஆயிரும், தயவுசெய்து அந்த இதை எடுக்க நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் தோல்வியை வந்து ஆராயணும் என்பது தான் வந்து இன்றைக்கி தேவைப்படுது. பெய்த மலத்தையோ சிறுநீரையோ திரும்பி பார்க்காதங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பயோடெக்னாலஜி வந்து என்ன சொல்லுது, அதுலேருந்து தான் உன்னுடைய வரலாறே எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு கழிவையும் எந்த ஒரு தவறையும் என்ன நடந்து விட்ட எந்த ஒரு தோல்வியும் நாம் வந்து ஆராய்ந்து அறிந்து குற்ற உணர்வுக்கு பதிலாக அதை நீக்குவதற்கு எப்படி என்ன வழி என்கிற மனோபாவத்தோடு வளர்த்துக்கிட்டால்
இந்த குற்ற உணர்வுலேருந்து நம்ம வந்து நீங்கிற முடியும். ஓகே சார், நீங்கள் ஃபெயிலியரை வந்து ஆராயணும் அப்படின்னு சொன்னீங்க சார், அதே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சார். அண்ட் பொதுவாக வந்து பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் தாட் என்னன்னா, என்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மைனஸ் இல்லை அவங்களோட தவறுகள்லாம் வந்து மறைக்கிறதுக்காக வந்து நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சாக இருக்கட்டும் இல்லை சண்டை போடுற விதமாக இருக்கட்டும் அப்படின்லாம் வந்து ஓவர் ஷேடோ பண்ண பார்க்குறாங்க அதை. ஸோ இந்த மாதிரியான பீப்புளெலாம் நம்ம வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. இந்த கோபம் இருக்குதே, அது வந்து ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். உங்களுக்கு ஏதோ உங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சி தான் கோபம். அனுமனை பற்றி சொல்லுகிற பொழுது, அவனுடைய ஆற்றலை அவன் வந்து அறிந்திருக்கவில்லை என்றும், அவன் வந்து சஞ்சீவி மலையை தூக்குவதற்கும் அந்த மூலிகையை ராமலட்சுமணர் வந்து மூர்ச்சை அடைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த மூர்ச்சையை தீக்குவதற்கு ஒரு மூலிகை கொண்டு வர வேண்டியிருக்கு. உடனே வந்து அனுமன் தான் அதுக்கு இது பண்ணுறான். அப்போ ஜாம்பவான் தான் சொல்கிறான், நீ நினச்சா முடியாது, என்ன உன்னால் முடியும், நீ என்னதுக்கு தயங்குற அப்படின்னு சொல்கிற போது, அவனிடத்துக்குள்ளே இருக்கிற ஆற்றலை யாரோ ஒருவர் வெளியே ஒருவர் சுட்டி காட்டுகிற பொழுது தான் அவனுடைய ஆற்றலே வந்து அவனுக்கு வெளிப்படுது. நடைமுறை வாழ்க்கை வார்த்தையில் சொல்லணும்னா வந்து ஏற்றி விடுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிச்சயமாக சொல்லலாம். இப்போ என்னை பொறுத்த அளவில் எனக்கு எழுத வரும் என்பது எனக்கு ஓரளவு எனக்கு தெரியும். ஒரு குலவித்தை கல்லாமல் பாகம் பண்ணுங்கிற வகையில், தமிழ்வாணன்ற மகன் வகையில், எங்களோட தாயார் மணிமேகலை அவர்களும் உருகுது நெஞ்சம் பெருகுது கண்ணீர் என்று அவங்களும் ஒரு நாவல் எழுதினவங்க, அருள் திருவருள் பத்திரிகை நடத்தினவங்க, ஒரு எழுத்துச்சூழலை வளர்ந்தவன் நான். எனக்கு விமர்சிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனால் திரு எஸ்ஏபி அவர்கள் உன்னால் முடியும் என்று ஒரு பத்திரிகையே நடத்தில் ஒப்படைச்ச பொழுது தான் என்ன ஒருத்தர் நம்புகிறார், அவர் வந்து அவர் எவ்வளோ எப்பேற்பட்ட ஜாம்பவான் அந்த பத்திரிகை உலகிற, அப்போ என்னால் முடியும், எனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை கிளப்பி அதை வந்து வெளிக்கொண்டு வந்தது வந்து அவர் தான். அந்த மாதிரி அனுமனுக்கு ஒரு ஜாம்பவான், லேனா தமிழ்வானுக்கு ஒரு எஸ்ஏபி அவர்கள் போன்று யாரேனும் உங்களை வந்து உணர வச்சு உங்களை இது பண்ணி விட்டால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வந்து வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நம்ம சுற்றி வந்து அமைச்சுக்கணுமே தவிர, நீ உருப்பிட மாட்டே, நீ தேர மாட்டே, இந்த மாதிரி நம்மளை வந்து இன்னும் குத்தி இடித்து இன்னும் இடித்த புள்ளியாக ஆக்குவதற்கான மனிதர்களை நம்ம வந்து தவிர்க்கணும். ஓகே, ஆனால் இன்னொன்னே நான் சொல்வேன், அவமானங்களை வந்து எந்த ஒரு மனிதன் வெகுமானமாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும். அவமானப்படுத்துகிற, அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு நேரங்களில் வேகம் வரணும். ஒன்று, உன்னை குட்டுகிற பொழுது, அல்லது உன்னை தட்டி கொடுக்குற பொழுது. ரெண்டு நேரம் வேகம் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. குட்டுகிற பொழுது எப்படி வேகம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். உன்னால் முடியாது என்று சொல்கிற போது, என்னாலேயா முடியாதுன்னு சொன்னேன், நான் நடந்து காமிக்கிறேன் பாரு, முடிச்சு காமிக்கிறேன் பாரு என்று. ஆமாம், ஆனால் அது அவங்ககிட்ட சவாலாக விட்டுறக்கூடாது. அவன் எதிரியை வந்து தயாராகிடுவான். எதிரியாளியை எப்போவுமே உசுப்பி விடவே கூடாது. சத்தமில்லாமல் அதை வந்து அந்த காரியம் மாற்றணும். அவங்க வாய், உங்கள் வாயால் நான் பாராட்டு பெறுவேன் என்று மனதுக்குள்ளே கருவி கொண்டு அந்த காலகட்டம் வரும்பொழுது, அந்த சாதித்த பிறகு அவங்களே சொல்லும் பொழுது, நீங்கள் தான் எனக்கு அவ்வளோத்துக்கும் எனக்கு வந்து வேகம் கொடுத்தீங்க. ஸோ கிளப்பி விடுறது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றி விடுறது என்பது நல்ல வார்த்தைகள் மட்டுமல்ல, அவமானங்கள் போதும் கூட ஒரு மனிதன் வந்து வேகம் பெற முடியும். ட்ரூ சார். ஸோ இந்த சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வில்லன் பின்னாடி அடிக்க ஓடி வரும்போது டாய்னு கத்திக்கிட்டே ஓடி வருவார். அதுலேயும் வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உஷாராயிருவார், அப்புறம் அவர் அடித்துவார். நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் சார், உங்களை யாராவது தாக்கணும் அப்படி தான் சார் இருக்குது. சில பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அது நிறைய இடத்துல வந்து சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சார். பட் இந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடமெண்ட்டாக இருப்பாங்க, ஆமாம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற மூலமா வந்து மாற்றலாமா, இல்லை மாற முடியாது அப்படின்னா அவங்களெலாம் என்ன செய்யலாம் சார்? இல்லை, அதாவது சில கதாபாத்திரங்கள் தாங்கள் மாறவே மாட்டோம் என்ன சொன்னாலும். இப்போ ஒரு நான் வந்து ஒரு சிறப்பு வகுப்புகள்லாம் சமயங்களில் பயிற்சி வகுப்புகள் எடுப்பேன். அவங்க வரும்பொழுதே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவதற்கான மனோபாவத்தோடு தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எந்த அந்த அறைக்குள் எப்படி வந்தார்களோ அப்படியே வெளியேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேடல் மனோபாவம் உள்ளவங்க சில பேர் வருவாங்க. அவங்க என்னென்னா, இன்றைக்கி அவர் லேனா என்ன சொல்ல போகிறாரு, நம்ம எப்படி தன்னை வந்து நம்மளை வந்து மாற்றிக்கொள்ளலாம், எப்படி நம்ம வந்து திருத்திக்கொள்ளலாம், நான் சொன்ன எலிமினேஷன் தியரி, நம்மளை உள்ள குறைகளை களைவதற்கான அந்த முயற்சியோடு நம்ம வந்து எப்படி போகலாம் என்கிற தேடலோடு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம், எப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான் அப்படி வந்து. அப்போ நம்ம சொல்கிறோம், திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் பற்றி நம்ம பேசணும். சில நேரங்களில் சில அனுபவங்கள் முதுகை செல்லமாக தட்டி கொடுத்து கண்ணா ராஜா நீ மாறிடு அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குது. சில அனுபவங்கள் கன்னத்தில் அரைந்து சொல்லி கொடுக்குது, அடி பளார் பளார்னு. அதை விட மோசமாக
முதுகெலும்பை முறிக்கும்படியாக சில அனுபவங்கள் வந்து வாழ்க்கையில் நேர்ந்து தன்னை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்படும். ஆனால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நான் மாறுவேன், இனிமேல் மீண்டும் இப்படிப்பட்ட மோசமான அனுபவத்தை நான் பெறமாட்டேன் என்று ஒரு மனிதன் என்றைக்கு சபதம் எடுக்கிறானோ அவன் வந்து மாறுவான். எவ்வளோ பேர் மாறியிருக்கிறாங்க, ஆனால் மாறவே கூடாதுங்கிற மனோபாவத்தோடு இருக்கவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அவர்களை மாற்றுவதற்கான முயற்சி நான் ஏன்னா என்னுடைய வட்டத்தில் நான் பார்க்குறேன், ஒரு சிலரை தான் சார் என்னால் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய மாற்றங்களை வந்து அவங்க மத்தியில் கொண்டு வரவே முடியல. ஏன்னா மென்டல் ஃபோல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மன மடிப்புகள் சில பேருக்கு இருக்குது. என்ன செய்தாலும் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறதுன்னு சொல்லாமல் சார், ஆ சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அவங்க என்ன சொன்னால் அவங்களை எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் மாற்றிக்கொள்ளுகிற மனோபாவத்தோடு நம்ம வாழ்க்கையை அணுகணும்னு சொன்னால் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அவங்க துறையிலையும் சரி அதை தாண்டியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், ஒரு பெக்யூலரான க்வெஸ்சன் சார். பொதுவாக வந்து ஆண்களை கம்பேர் பண்ணுமோ பெண்கள் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எக்ஸல் ஆகிற மாதிரி தெரியுது சார். ஏன்னா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் அவங்க அதில் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு தோணுது. கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னா கூட கரெக்டாக செலக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு வந்து கூற்று இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்க. இதில் எனக்கு பெண்களுக்கு தான் நான் மதிப்பெண் கொடுப்பேன். உங்கள் கேள்விக்கு நான் வந்து ஒரு டிக் அடித்து மார்க் போடணும். ஏன்னு கேட்டால் படிக்கிற காலத்துலேருந்தே நம்ம கவனிக்கிறோம் சார். நான் ஒரு முறை ஒரு கேள்வி பதிலில் வந்து பதில் சொன்னேன், பெண்கள் ஏன் வந்து அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறாங்க, ஆண்கள் ஏன் வந்து குறைவாக மதிப்பெண் எடுக்கிறாங்க. இதுதான் இன்றைய வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூவோ ப்ளஸ் ஒன்னோ நீங்கள் எதில் எடுத்தாலும் இன்றைக்கு வெளிவருகிற தேர்வு முடிவுகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவிகள் தான் பெரும்பாலும். நான் சொல்லுவேன், மாணவர்களுக்கு வந்து அது ஒரு வேடிக்கையான பதில் தான், அதுக்காக மாணவர்களெலாம் கோவப்பட்டுற வேண்டாம். மாணவர்களுக்கு வந்து பெண்கள் மேலே கவனம், பெண்களுக்கு மதிப்பெண்கள் மேலே கவனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இலக்கு வந்து அதுதான். அப்போ அதுதான் அவங்களுடைய இலக்கு ஃபோக்கஸ்ங்கிற போது அவங்க வந்து விலகாமல் வந்து இருக்கிறாங்க. எதை அடையணுமோ அதை வந்து அதில் வந்து அவங்க குறிப்பாக இந்த காலத்து மாணவிகள் வந்து அதில் பெரிய வெற்றியை வந்து பெறுறாங்க. மாணவர்கள் அதாவது அவங்களை குறை சொல்லக்கூடாது, இவங்களுக்கு உலகம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. பொழுதுபோக்கு உலகம், கேளிக்கை உலகம், மற்ற மாதிரியான விஷயங்கள், நண்பர்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களே திருமணமான பிறகு, தொழில் வாழ்க்கைக்கு வந்த பிறகு, தொழிலில் சம்பாத்தியம் வேறு மாதிரி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி, புகழ், அங்கீகாரம், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் பெண்களுக்கு உலகம் வந்து பார்த்திங்கன்னா கணவன், பிள்ளைகள், தன்னுடைய இல்லறம், தன்னுடைய வீடு, அந்த மாதிரியான ஒரு அதுலேயும் பார்த்திங்கன்னா இலக்கோடு வந்து இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து விலகல்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் பெண்களுக்கு இலக்குகள் வந்து ஒன்றாக இருக்கிறதுனாலையும் தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடக்குது. அவங்க வந்து இன்னும் ஒருபடி அந்த முடிவுகள்லையோ இதுலேயோ அவங்க வெற்றி பெறதுக்கு இதுதான் காரணம். சார், இது இந்த இம்பாக்ட் வந்து இந்த காலகட்டத்தில் ஒர்க்கிங் உமன் கிட்ட கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல சார். ஆஃபீஸ்லேயும் அவங்களோட குறிக்கோள்லாம் ரொம்ப அப்படியே கரெக்டாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா புத்தருக்கு வந்து போதி மரம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல சார், அந்த போதி மரம் தான் அவருக்கு வந்து ஞானம் தந்துச்சு அப்படின்னு இல்லை, பட் அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது சார். ஸோ ஒருத்தன் வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படி அவனுக்கு வரணும், சுய விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அவனை சுற்றி இருக்க ஃபேமிலி, அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் இருக்க இடம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதுவும் ஒரு 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 தூண்டுதலான சக்தியாக இருக்குமே தவிர சுற்றுப்புற சூழ்நிலை பற்றிலாம் நீங்கள் வந்து பெரிய இதெல்லாம் வேண்டியதில்லை சார். ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு ஒரு பையன், ஒரு மாணவன் வந்து அவனுக்கு இலக்கெல்லாம் சூழ்நிலைகளை வந்து காரணமாக சொல்ல, எங்கள் மாமா சரியில்லை, எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கலை, ஒரே கஷ்டம், என்னை வந்து மாடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க, என்னை வந்து காய்கறி வாங்க அனுப்பிச்சிட்டாங்க, படிக்க விடலை, அதெல்லாம் வந்து ஒருத்தன் சொல்வதை விட அந்த சூழ்நிலையை வென்று அவன் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ, ஒரு மாபெரும் செல்வந்தனாகவோ எத்தனை வரலாறுகள் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ சூழ்நிலையுடைய தாக்கங்களை வந்து விளக்கிட்டு வெடிச்சு பூமியை வெடிச்சு வெளிவருகிற ஒரு சாதாரண ஒரு விதை கூட அதை வந்து சூழ்நிலையை வென்று வெளிவருது. ஏன் வந்து ஒரு மனிதன் வந்து வரக்கூடாது? தாமரை மலர் வந்து குளத்தினுடைய அடியில் கிடக்கு, தண்ணி வெள்ளத்தில் வந்து ரொம்புது, உடனே அந்த தாமரை மலர் அழுகி போகுதானா? இல்லை, மடமடமடமன்னு தன்னுடைய தண்டை வளர்த்துட்டு வெளியில் வந்து தன்னுடைய பூவை வந்து வெளிக்காட்டுது. ஒரு சாதாரண தாவரத்துக்கு இந்த ஆற்றல் இருக்கிற போது ஏன் இந்த மனிதன் வந்து அதை செய்யக்கூடாது? சூழ்நிலைகளை மட்டுமே நீங்கள் காரணமாக சொல்லாமல் நீங்கள் வென்று வெளிவந்து உங்களுக்குள்ள ஒரு சிம்மாசனம், உங்களை யாரும் அவமானப்படுத்துகிற பொழுதோ, உங்களை வந்து கேவலப்படுத்துகிற பொழுதோ, உன்னால் முடியும் என்று முடியாது என்று சொல்கிற பொழுதோ, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிம்மாசனம் இருந்தால் நீங்கள் உங்கள் நாற்காலிகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம், அங்கே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிற சிம்மாசனத்தை எவனாலையும் வந்து பறிக்க முடியாது. ஆக சூழ்நிலைகளை காரணம் சொல்லலாம், வென்று வெளிவாங்க,
உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துங்க. உங்கள் மனசுங்கிறது ஒரு பெரிய ஆட்டம் தான், அதை நீங்கள் எப்படி சக்தியாக பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து உங்களை வெற்றி அமைஞ்சிருக்கு. ஓகே சார். சார், கடைசியில் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எங்களோட ஷோவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நிறையா டைவர்ஸ் விதவிதமான டாபிக்ஸ்லாம் பேசுவோம் சார். பட் ஆனால் ஒரு ஒரு இவ்வளோ நாள் ஷோவில் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் சார். ஏன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டாப்பிக்காக இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே போயிட்டு வெளில வந்த மாதிரி இருக்குது சார். பட் என்னோட குழப்பமான க்வெஸ்சன்ஸ்க்குலாம் நீங்கள் ரொம்ப தெளிவான ஆன்சர்ஸ்லாம் சொல்லி இந்த டே வந்து இன்னும் நீங்கள் சிறப்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே வந்து எங்களை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சி. எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. வித் மீ வருண் அண்ட் வெல்கம் பேக் அகைன் சௌமியா. எஸ் தேங்க்யூ வருண். இந்த வெல்கம் பேக் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீ அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம் போல. ஏன்னா உண்மையிலேயே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேன்பு சார் கிட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கெயின் பண்ணி. நானும் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இல்லை, அதனால தான் இப்படி வந்து சொல்லி வந்து என்ன அழகு இல்லை. பட் இனிமேல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டவுட் கிளியர் கிளாரிஃபை பண்ண போயிட்டீங்க. நான் வந்து நம்ம கெஸ்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட நிறையா டவுட்லாம் கேட்டேன். நம்ம லேனா தமிழ்வாணன் சார் சூப்பராக சொல்லிட்டு போனார். எனக்கு அவரை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் அவரை நேரில் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இனிமேல் நீங்கள் இல்லை அப்படின்றது ஒரு குட்டி குறை தான், ஆனால் நல்ல விஷயத்துக்கு தான் போனீங்க இல்லையா. சரி வாங்க வெத்தலை பார்க்க போடலாம். நம்ம ஏன் வெத்தலை பார்க்க போடணும், நம்ம நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இல்லையா இது. அப்படியா சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் அரசேந்திரன் சார் வந்துட்டார். அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை, அதாவது வெத்தலை பார்க்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றிலை பற்றி தான் அதோட பேர் காரணம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். கிரேட். ஸோ வெற்றிலை பற்றி சொல்ல போகிறாருன்றத கேட்கலாம். கேட்கலாம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. எல்லாருமே பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா. எனக்கு அதை பார்த்தவொடனே உங்ககிட்ட அதை பத்தி கேட்கணும்னு ஒரு ஆசை. வெற்றிலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்லுங்களேன். ஆமாம்மா, இந்த வெற்றிலை நம்ம நாட்டு தாவரம், நிலைத்திணை, நம்ம ஊர்ல விளையிற ஒன்று வெற்றிலைங்கிறது. ரொம்ப பழைய காலத்துல இருந்தே நமக்கு வெற்றிலை இருக்கிறது. சில செடி கொடிகள் நம்ம ஊர்ல இல்லாம வெளியில இருந்து வருது, அதுபோல் அல்ல இந்த வெற்றிலைங்கிறது. நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கிறது, நம்ம ஊரில் விளையுது. சிறப்பாக சோழ நாட்டில் இருக்கிறத விட பார்த்திங்கன்னா கேரளாவில் மலையாள பகுதியில் சேர நாட்டில் தான் அதிகமாக இந்த வெற்றிலை. அது கொஞ்சம் குளிர்ந்த பகுதியில் அந்த கொடி, வெற்றிலை கொடின்னு சொல்கிறது இல்லைங்களா, வெற்றிலை கொடின்னே சொல்லுவோம், வெற்றிலை கொடிக்கால்னுலாம் சொல்லுவோம். வாழை தோப்பில் வளர்ப்பாங்க, இந்த கமுகு மரங்களில் அதை வளர்ப்பாங்க. அது கொடியாக ஏறி படர்றது, அதுக்கு ஏன் வெற்றிலைன்னு பேர். அது பேச்சு வழக்கில் வெத்தலைம்பாங்க. வெத்தலை இந்த இற்றங்கிற ஒலி வந்து இத்தன்னு மாறும். நெற்றி நெத்தி, முற்றி போச்சு முத்தி போச்சு, அதுபோல் அந்த இற்ற ஒலி இத்த ஒலியாக மாறும். வற்றியது வத்தி போச்சுங்கிறோம் இல்லையா, அதுபோல் வெற்றிலைங்கிறது வெத்திலை, வெத்தலை வெத்தலை பாக்கு, அது வெற்றிலை. அதுக்கு ஏன் வெற்றிலைங்கிற பேருங்கிறது ரொம்ப சுவையானது தமிழில். சில செடியை, சில கொடியை, சில மரத்தை வைக்கிறோம்னா அதுக்கு பயன் இருக்கிறது. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால்னு வள்ளுவர் சொல்லுவார். பழுமரம், பயன் மரம், ஒரு பழத்துக்காக வைக்கிறோம், அது பழுமரம். ஒரு முருங்கை கம்பு தடியை நடுறோம், அது காய்க்காக. எதுவும் பழம் பழுக்கணும்னு அதை யாரும் வைக்கிறது இல்லை, அது காய்க்காக வைக்கிறோம். அதான் முருங்கை மரம் இல்லைங்களா. அது போல தேங்காய் வைக்கிறோம், அது காய் தான். அது தென்னை மரம். அது போல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்காக வைக்கிறோம். பழத்துக்காக வைக்கிறோம், காய்க்காக வைக்கிறோம், பூவுக்காக வைக்கிறோம். அதான் பூச்செடி, பூந்தோட்டம், பூவுக்காக வச்சிருக்கிற தோட்டம். இதை நட்டோம்னா பூ வரும். பூ பறித்து நாம் அதை சூட்டி கொள்ளலாம், கடவுளுக்கு மாலையாக கொடுக்கலாம், விற்பனை செய்யலாம். அது பூஞ்செடி, பூந்தோட்டம், பூங்கா இப்படி பார்க்குறோம். ஆனால் இந்த இலை இருக்க, இது இதை நடுறதால என்ன கிடைக்குன்னா, பூ கிடைக்காது, பழம் கிடைக்காது, காய் கிடைக்காது, வெறும் இலை தான் கிடைக்கும். அதனால் இது வெற்றிலை. வெறும் இலை, வெறும் இலைன்னா இலையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அது வெறுமனே இருக்கிறான்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான்னு பொருள். அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்குங்கய்யா. வெற்றிடம், வெற்றிடம், வெற்றிடம்னா என்ன பொருள், ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இது இலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை நடுவதால் நீங்கள் பூ வரும்னு பார்க்கக்கூடாது, பழம் வரும்னு பார்க்கக்கூடாது, காய் வரும்னு பார்க்கக்கூடாது, காசு வரும் கண்டிப்பாக, ஆனால் அதில் முளைச்சி வர்றது இலை, வேற நோக்கம் இல்லாது. அதனால தான் அதுக்கு வெறும் இலை, வெற்றிலை என்றாகி அந்த வெற்றிலை என்ற சொல் இப்படி வந்தது.
அதை பார்த்தீங்கன்னா அதுதான் ஆங்கிலத்தில் பெட்டல், பெட்டல் லீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே. இந்த பெட்டல்ங்கிறது வெற்றிலை என்ற தமிழ்ச்சொல். இந்த வகர ஒலி பகர ஒலியாக மாறும். வண்டி பண்டி, வெள்ளை குளம் வெள்ளக்குழா, அதான் பெலக்குழா, சரவண பெலக்குழாங்கிறமே அது வெள்ளை குளம். இந்த வங்கம் பங்கம்னு மாறும். அதுபோல தான் இந்த வெற்றிலைங்கிறது பெட்டல் என்று வகர பகரமாக மாறி பெட்டல் வெற்றிலை பெட்டல் ஆனது, பெட்டல் லீஃப் பெட்டல் நின்றுட்டுது. வெற்றிலை குண்டுமா, குண்டுன்னா ஆழமான இடம், பள்ளமான பகுதின்னு அர்த்தம். ஒரு ஊருக்கே பேர் பாருங்க, வெற்றிலை குண்டு, வெற்றிலை குண்டு, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா. வெற்றிலை குண்டுன்னா குண்டுங்கிறது ஒரு பள்ளமான நிலப்பகுதின்னு பொருள். வெறும் இலைக்காக நடப்பட்டு அதை வளர்த்து அதை தோட்டம் செய்கிறோம். அதனால வெறும் இலைக்காக செய்கிற பயிர் அதுங்கிறதால வெறும் இலை வெற்றிலை. அது பழமல்ல, பூவல்ல, காயல்ல, இலை தான் அது. பெட்டல் என்றாகி ஆங்கில அகராதிலே எழுதியிருக்காங்க. அது மலபார்னு எழுதி வச்சிருக்காங்க, அது தமிழ்னு எழுதலை. அந்த வெற்றிலையில கூட நம்ம தமிழ்னு எழுதாம மலபார் வேர்டு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுல வேணா எழுதாம இருக்கலாம் ஐயா. ஆனா நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா இதை பாத்துட்டு இருக்கிற எல்லாரும் நாளைக்கு வெற்றிலையை வந்து வாயில போட்டு சுவைக்கும் போது நீங்க சொன்னதையும் சேர்த்து அசை போடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. இந்த வெற்றிலை பார்க்கலாம் எல்லாம் மடிச்சு வாயில போடுக்கிறாங்க தெரியல. இந்த வெற்றிலை அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வச்சுன்னு யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கோபப்படாதீங்க வெறும், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நல்ல வேலை அவங்களுக்குலாம் தெரியாம இருக்கனால தான் நம்ம ஒரு பகுதி அப்படின்னு வச்சு நல்லா பில்டப் எல்லாம் கொடுத்து அரசேந்திரன் சார் வந்து நம்மளுக்கு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு இல்லையா. தெரியாம இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைச்சு முடியாது, யாருமே இக்னோரண்ட் கிடையாது இல்லையா. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் பட் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி போன ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எங்களை மாதிரி இந்த ஜெனரேஷன்ல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீங்க வந்து இன்னும் சின்ன பையனா, அப்ப நான் உங்களை தம்பி தம்பின்னு கூப்பிடுறேன் மிஸ்டர் வருண். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா சௌமியா அவர்களே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? யா நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பிரேக், அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான பகுதி வந்து பார்க்க போறோம். உதயம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவாய் இன்று. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்டான டாபிக் பேசணும் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பேசணும். இருந்தாலும் வந்து இன்றைய காலகட்டத்து இளைஞர்கள் இணையதளத்தில் தானே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த இணையதளத்தில் எங்களுக்கு வந்து சந்தோஷத்துக்கு ஒரு வழி அமைச்சு கொடுங்களேன். அந்த வழி அமைச்சு கொடுக்கறதுக்காக நான் ஒரு அற்புதமான ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாத்வே டு ஹாப்பினஸ் டாட் காம். அது பேரு பாத்வே டு ஹாப்பினஸ் டாட் காம். உண்மையாகவே இது வந்து ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு பாத்வேவாக அமையும் அப்படின்னு கூட நான் சொல்லலாம் வரும். ஏன்னா இதை நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். PATHWAYTOHAPPINESS pathwaytohappiness.com. okay, pathwaytohappiness.com, simple as that. okay, என்ன இருக்கும் அதுல components? இதுல போய் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின நிறைய விஷயங்கள் ஒரு சம்மரைஸ்டு கேட்டகரியா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃப் அவேர்னஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப முக்கியம், இது எதுக்காக முக்கியம், இதை நம்ம வந்து எப்படி ஏற்படுத்திக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க கிளியர் கட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதை மாஸ்டர் பண்ணாலே நீங்க ஒரு மாஸ்டர் ஆகிடலாம் இல்லையா. வாவ், என்ன இது குங் ஃபூ மாஸ்டர் லெவலுக்கு நீங்க அப்படியே தியானம் பண்ணி பேசுறீங்க போல இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அந்த வெப்சைட் படிச்சிட்டீங்க போல இருக்கே. நிறைய விஷயங்கள் படிச்சோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து உங்க மைண்டை வந்து எப்படி ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறது, நீங்க எப்படி வந்து ஹாப்பியா வச்சுக்கிறது, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நீங்க கேட்டு நடக்கணும்னு கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ் கூட இதுல இருக்கு. பெரிய விஷயம் எல்லாம் பேசுறீங்களே. அப்ப நானும் போயிட்டு அந்த வெப்சைட்டை படிச்சுட்டு உங்க லெவலுக்கு பேச முடியலனாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்றேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதனப்ப வெப்சைட் இதே மாதிரி சூப்பர் வெப்சைட் எனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சாங்கன்னா அவங்க எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்றது? ஆமா, அவங்க வந்து என்ன கருத்துக்கள் இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் feedback at pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பா இமெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு வழியும் இருக்குல்ல அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு. ஆமா, அதாவது ஸ்கிரீன்ல தெரியற இந்த அட்ரஸ்க்கு நீங்க கடிதம் மூலமாவும் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். சோ கடிதம்லாம் இன்னும் உயிரோட இருக்கு, நீங்க அந்த அக்சஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த அட்ரஸும் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து கடிதமும் எழுதலாம் சொன்ன மாதிரி. அண்ட் திருப்பி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரௌஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு டெலிவர் பண்ணோம் இல்லையா. யா, அதனால நாம இப்ப கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவாய் இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.